அனைவருக்கும் வணக்கம். ஸோ என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சிஎஸ்எல் 2023க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதில் இருக்கிற வேகன்சி எப்போ ஃபஸ்ட் டேட், எப்போ வந்து அப்ளை பண்ணலாம், எப்போ டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எவ்வளவு வேகன்சி, ப்ளஸ் எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஏஜ் லிமிட், வயது வரம்பு, இது எல்லாமே கல்வி தகுதி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 1600 ப்ளஸ் வேகன்சி. ஸோ கண்டிப்பாக இந்த வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறது நிறைய வாய்ப்பு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸோ இல்லை ஸ்டேட் வைஸோ இல்லாமல் கலெக்டிவாக எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற வேகன்சி 1600 வேகன்சி. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/5/2023 8/6/2023 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த டேட்லேருந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒன்றா, அதாவது ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்குக்கு முன்னாடி ஓகேங்களா. ஸோ இந்த மே மாதத்துலேயே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து லாஸ்ட்டு வந்து ஒரு 4 to 5 days வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ரொம்ப ரசாக இருக்கும் அந்த வெப்சைட். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட்டாவோ இல்லை எம்பிசி கேண்டிடேட்டாவோ இருந்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனாக இருந்தால் மட்டும் 100 பே பண்ணும். இதுவே பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகிரி உமன் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃப்ரீ தான். அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி எல்லாத்துக்குமே ஃபீஸ் ஃப்ரீ தான். நீங்கள் ஒரு ப்ரௌசிங் கடையில் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் செல்ஃபாகவுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 ரெண்டு இருக்குது. டயர் 1 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். டயர் 2 மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸாக தான் இருக்கும். டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு ஒரு அக்டோபர்லேயோ இல்லை நவம்பர்லேயோ கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ வேகன்சி பார்த்துக்கோங்க, எந்த பே ஸ்கேல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ எல்டிசின்னு சொல்லுவாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கீழே இருக்கிறது ஓகேங்களா. ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு வேறு போஸ்டிங் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நிறையா போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் 2 முடிச்சிருந்தா போதும். அதாவது பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 முடிச்சிருந்து எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட் குரூப் ஆகட்டும் எந்த குரூப்னாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ கேண்டிடேட்டுமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தமிழ் நடக்குது. அதுக்கப்புறம் இப்போது சிஹெச்எஸ்எல் பார்த்தீங்கன்னா தமிழ் நடக்குது. இங்கிலீஷ் அந்த செக்ஷனல் த தவிர ஓகேங்களா. ஸோ ரீடிங் காம்ப்ரிகேஷன் அதாவது இங்கிலீஷ் காம்ப்ரிகேஷனை தவிர மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி 8 languages ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜஸில் எக்ஸாம்ஸ் வரப்போ வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ எவ்வளோ வேகன்சின்னா 1600 வேகன்சிக்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 18-27 வரைக்கும் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ 27 முன்னாடி இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 1/8/2023 உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்டாவோ இல்லை எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்கன்னா 2/8/96 1/8/2005 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவே ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 2/8/93 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/8/2005 இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ 3 years, 5 years வந்து ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 5 years 3 years பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படி பார்க்கும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸோ கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸாம் ஃபார் த ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சில போஸ்டிங்க்கு ஓகேங்களா. ஸோ எல்டிசி ஆகட்டும், ஜேஎஸ் ஆகட்டும், அடுத்து டிஇஓ ஆகட்டும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள். ஒரு சில போஸ்டிங் அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு மட்டும் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் இன் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும். சயின்ஸ் வித் மேக்ஸ் ஓகேங்களா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ப்ளஸ் மேக்ஸ் நீங்கள் முடிச்சுக்கணும் அப்படின்ற சில போஸ்டிங் மட்டும்தான். ஆல்மோஸ்ட் நிறையா போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 12th அல்லது வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 12th அல்லது டிப்ளமோவை நீங்கள் 1/8/2023 நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சில கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 அதே உமன் கேண்டிடேட் ஆகட்டும். கேண்டிடேட்ஸ் பிலாங் டு த எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ஃபீஸ் கிடையாது. மற்றபடி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் இருக்குது. உமன் கேண்டிடேட் வந்து எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா.
ஸோ எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் போடுவாங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே மூணு சென்டர் கேட்கும், சென்டர் ஒன், சென்டர் டூ, சென்டர் த்ரீன்னு கேட்கும். மோஸ்ட்லி சென்டர் ஒன் கொடுத்தவங்களுக்கு கொடுத்த இடத்துலேயே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் ஸோ அப்படி இல்லைன்னா சென்டர் டூவாக ஏதாவது அதுக்கப்புறம் ஆப்ஷனில் இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எக்ஸாம் சென்டராக இருக்க போகுது. டயர் ஒன், டயர் டூன்னு எக்ஸாமோட பேட்டர்ன் இருக்க போகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிஜிஎல் பார்த்தீங்கன்னா சிஜிஎலுக்கு என்ன சிலபஸோ என்ன எக்ஸாம் பேட்டர்னோ அதே தான் இதுக்கும் சிஹெச்எஸ்எலுக்கும் இருக்க போகுது. டயர் ஒன், டயர் டூன்னு ரெண்டு இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ இந்த சிஹெச்எஸ்எல டயர் ஒன்ல பார்த்தீங்கன்னா பேசிக் இங்கிலீஷ், அப்புறம் ரீசனிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். ஒரு ஒரு டாப்பிக்லையும் ஒரு ஒரு செக்ஷனிலையும் பார்த்தீங்கன்னா 25-25 கொஷின், ஒரு கொஷினுக்கு 2 மார்க், 50 மார்க், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க். அதாவது 100 கொஷின் 200 மார்க், எவ்வளோ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம், 1 ஹவரில் 100 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் மார்க் 0.5 மார்க் இருக்கும். ஸோ அது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வில் பி செட் இன் த இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் எனி லாங்குவேஜ் ஆப்டர்ட் பை த கேண்டிடேட் த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஓகேங்களா. அனெக்சர் பார்த்தீங்கன்னா இந்த அனெக்சரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ தமிழ் கொடுத்துருக்காங்க, கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா 21, தமிழ், மராத்தி, பஞ்சாபி, ஒடிசி, மலையாளம், மணிப்பூரி, ஸோ எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வைக்க போகிறாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். எம்டிஎஸ் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிஹெச்எஸ்எலுக்கும் அப்ளை பண்ணி எழுதுங்க. வேகன்சி கம்மியாக இருக்குது, 1200 வேகன்சி தான். ஸோ இதெல்லாம் நமக்கு வருமா அப்படிங்கிறத தாண்டி நம்ம கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷனில் இருந்தோம்னா அதுக்கடுத்து வர்ற எம்டிஎஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து எம்டிஎஸ் வரும், எம்டிஎஸ் 2023 வரும், அதுவுமே தமிழில் இருக்கும். அப்போங்கும்போது நம்ம கண்டினியூஸாக அந்த டச்லேயே இருப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணி எழுத பாருங்கள், ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுதான் டயர் ஒன்றுக்கான சிலபஸ். அப்புறம் டயர் டூனுக்கானது எப்படி நம்ம சிஜிஎல்ல எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி டயர் டூ வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எலுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. டயர் டூ பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன், செக்ஷன் டூன்னு 2 செக்ஷன் நடக்க போகுது. அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மாடுலே 1, மாடுலே 2, மாடுலே 1ல மேக்ஸு 30 கொஷின், ஒரு கொஷினுக்கு 3 மார்க், மொத்தம் 90 மார்க். ரீசனிங்கில் 30 கொஷின், ஒரு கொஷினுக்கு 3 மார்க், 90 மார்க், மொத்தம் பார்த்தீங்கன்னா 180 மார்க். இந்த மேக்ஸு ரீசனிங் 60 கொஷின், 60 நிமிஷம் ஓகேங்களா. ஸோ அப்போ இது 1 ஹவரில் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் டூவில் பார்த்தீங்கன்னா மாடுலே 1ல இங்கிலீஷ் இருக்க போது இந்த இங்கிலீஷ் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியமில் இருக்கும். கீப் இன் யூர் மைண்ட், இந்த இங்கிலீஷ் காம்ப்ரிகேஷன் லாங்குவேஜ் மட்டும்தான் இங்கிலீஷ் இருக்கும். இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஆகட்டும், இந்த வந்து ரீசனிங் ஆகட்டும், கீழே இருக்க ஜென்ரல் அவேர்னஸ் ஆகட்டும், இது எல்லாமே தமிழ் மீடியமில் இருக்கும். ஈவன் கம்ப்யூட்டர் நாலேஜ் முதற்கொண்டுமே தமிழ் மீடியமில் இருக்கும். எக்ஸாம் வந்து கொஷின்ஸ் தமிழில் ஷோ ஆகும், இங்கிலீஷ் மட்டும்தான் இங்கிலீஷில் ஷோ ஆகும். மற்றது எல்லாமே தமிழ் லாங்குவேஜ், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லையுமே ஷோ ஆகும். உங்களுக்கு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ஆப்ஷனலாக ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ தமிழ் வேணாலும் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் வேணாலும் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 40 கொஷின், ஒரு கொஷினுக்கு 3 மார்க், 120 மார்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஷின், ஒரு கொஷினுக்கு 3 மார்க், 60 மார்க், மொத்தம் 180 மார்க். இதில் 180 மார்க், இதில் 180 மார்க், மொத்தம் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் 360 மார்க். இதுதான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டாக இருக்கும். கீழே இருக்க கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சராக இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணால் போதும், இவ்வளோ கேட்டகரி, இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் போதும், இந்த கேட்டகரியில் இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி 15 கொஷின், 45 மார்க். நீங்கள் 15 கொஷினும் அட்டன் பண்ணணுங்கிறது கிடையாது, உங்களுக்கு வந்து பர்சன்டேஜில் 7% எஸ்சிஎஸ்டிக்கு 7% அப்படின்ற மாதிரி சிஜிஎல்ல கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சிஹெச்எஸ்எல்லையும் கண்டிப்பாக பர்சன்டேஜில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மேக்ஸ் ரீசனிங் தான் உங்களுக்கு இந்த 360 மார்க் தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை எடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் டூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட்டின்னு டைப்பிங் டெஸ்ட் ஃபார் சில போஸ்டிங் இருக்கும். எல்டிசி, லோயர் டிவிஷனல் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஇஓ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த சில டிபார்ட்மெண்ட்ஸ், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட்டின்னு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இதுவுமே குவாலிஃபைங் நேச்சர் தான், இதுவுமே குவாலிஃபைங் நேச்சர் தான். இதையுமே பார்த்துக்கோங்க, நீங்கள் டைப் பண்ணணும். இது எல்லாமே ஒரே நாளில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த 2.5 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக் விட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். எப்படியும் சிஜிஎல்
டயர் டூக்கு இருந்துச்சோ இப்போ ரீசெண்ட் டைமாக நடந்து இருந்துச்சோ அதே மாதிரி ரெண்டு மணி நேரம் மெரிட் லிஸ்ட் பேப்பர் எழுதும், அடுத்த காமன் நேரம் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா கம்ப்யூட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் அதாவது டைப்பிங் டெஸ்ட்ன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். எப்படி சிஜிலுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி சிஹெச்எஸ்லுக்கும் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ டயர் டூவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லையும் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷை தவிர மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு லாங்குவேஜ் அதாவது தமிழ் எல்லா லாங்குவேஜ்லையும் சூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் மேண்டரி பட் குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதை நான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஸோ ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சிலபஸ் பார்த்துக்கோங்க, டயர் ஒன்னோடதும் டயர் டூ அதாவது சேம் சிலபஸ் தான், வெயிட்டேஜ் தான் அதிகமாக போகுது ஓகேங்களா. ஸோ எம்டிஎஸ்க்கு அட்வான்ஸ் மேக்ஸ் கிடையாது, பட் சிஹெச்எஸ்எல் சிஜிஎலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கும். அரித்மெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கியூபு ரேஷியோ ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எல்லாமே அரித்மெட்டிக் இது எல்லாமே அரித்மெட்டிக்கில் வந்துடும். அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, இது எல்லாமே அட்வான்ஸ் மேக்ஸில் வந்துடும். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் அரித்மெட்டிக் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயுமே நீங்கள் எழுதிக்கலாம் கொஸ்டின்ஸ். ஸோ தமிழ்லையுமே ஷோ ஆகும், அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ மேக்ஸ்க்கான சிலபஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரேசல்ஸ் அண்ட் இடியம்ஸ், அப்புறம் மிஸ்பெல்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சினனிம்ஸ் ஆட்னிம்ஸு, ஸ்பாட் எரர். ஸோ புக்ஸ்லாம் நம்ம என்னென்ன படிக்கணும் ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கு என்ன புக்ஸ் படிக்கணும்னு நேற்று தான் நம்ம வீடியோ போட்டிருமோ அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்லிட முடியாது. ஸோ என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கலாம், ஸோ கம்ப்ளீட்டாக சேம் சிலபஸ் தான், சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் எம்டிஎஸ் எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தான், சேம் டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் அதே பேட்டர்னில் தான் ரிப்பீட்டடாக இருக்க போகுது. ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணாலே ஓரளவுக்கு நீங்கள் கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சிஜிஎல் படிச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் எம்டிஎஸ் பாஸ் பண்ணிட்டு போடுவாங்க. சிஜிஎல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் எம்டிஎஸ் கிளியர் பண்ணுவாங்க. நான் எம்டிஎஸ்க்கு தான் படிப்பேன், சிஜிஎல் படிக்க மாட்டேன்னா எம்டிஎஸ்க்கு நம்ம அந்த ஸ்டாண்டர்டில் தான் படிப்போம். ஆனால் கொஷின்ஸ் எம்டிஎஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் சிஜிஎல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. டயர் டூ எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணும்போது அப்போ நமக்கு வந்து டஃப்னஸ் அதிகமாகும், கட் ஆஃப் அதிகமாகும். ஸோ அதனால் உங்களோட எய்ம் எப்போவுமே சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அப்படின்ற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படி தான் நிறைய பேர் கிளியரும் பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஸ்ட்ராட்டஜிக்கே ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி ஜியாகிரஃபி ஜென்ரல் சயின்ஸு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு அதிகமாக எம்டிஎஸில் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அடுத்துரும் சிஏக்கு அப்புறம் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, சிலபஸ் பார்த்துக்கோங்க, புக்ஸ் வேணுனாலும் கீழே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன், அதையுமே பார்த்துக்கோங்களா. கம்ப்யூட்டருக்கான சிலபஸ் பார்த்துக்கோங்க, இன்புட் அவுட்புட்டு, மைக்ரோசாஃப்ட், முக்கியமாக ஷார்ட்கட் எல்லாமே கேட்கணும். கண்ட்ரோல் எக்ஸ்னா, அப்புறம் கண்ட்ரோல் இசட்னா என்ன, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் சி, எந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ கீ எவ்வளோ ப்ரெஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ டைப்பிங் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா மொதல் 10 நிமிஷம் சாம்பிளுக்கு இருக்கும், அப்புறம் 5 நிமிஷம் கேப் விட்டு ஸோ பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சீன்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் இதில் 15 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இதில் பார்த்துக்கோங்க, 2000-2200 கீ டிப்ரெஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருப்போம். ஸோ இது ரீட் பண்ணிங்க. இது வந்து டயர் டூ அப்போ தான். ஸோ நம்ம டயர் ஒன்றுக்கு இப்போ கிளியர் பண்ணிடுவோம். டயர் ஒன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கம்ப்யூட்டர் டைப்பிங்குமே நீங்கள் பழகிக்கோங்க. இதுக்கு சர்டிஃபிகேட் கிடையாது, சர்டிஃபிகேட் தேவை மேண்டரி கிடையாது. பட் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்லாம் அங்கே போய் அந்த டைமுக்குள்ளே அந்த இதை நீங்கள் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ பார்ட் சியும் அப்படி தான் ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 35 வேர்ட் பர் மினிட், நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறீங்கன்னா 35 வேர்ட் பர் மினிட்டில் நீங்கள் டைப் பண்ணணும். அதுவே ஹிந்தினா 30 வேர்ட் பர் மினிட்டில் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதில் எலிஜிபிள் ஆனால் தான் அந்த போஸ்டிங்குமே நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அதனால் டைப்பிங்குமே ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணும். அது ஈஸின்னு நினச்சிட்டு இருப்போம். நிறைய பேர் நல்லா டாப்பர்ஸ் முதற்கொண்டுமே அங்கே சில இடங்களில் லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேரலெல்லாம் டெய்லி 1 ஹவர் அல்லது ஹாஃப் அன் ஹவர் மார்னிங் 1 ஹவர் ஈவினிங் 1 ஹவர் டைப்பிங் கிளாஸ் போனாலும் சரி, இல்லை பர்சனல் கம்ப்யூட்டர் பிசியை வச்சு நம்ம டைப் பண்ணாலும் சரி, நமக்கு கொடுக்கறது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பிசி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் கீபோர்டை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை சொல்லிட்டேன் ஓகேங்களா.
ஸோ இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா டெய்லி குவிசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறோம். ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எல்லா அப்டேட்டுமே நம்ம டெலகிராம் குரூப்பில் ப்ளஸ் இந்த வீடியோஸில் இந்த சேனலில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான வீடியோ கிளாஸ் டெஸ்ட் பேச்சஸ் வந்து இருக்குது, வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோ, அதிகமாக ஆப்பில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணிட்டு ஒரு அந்த சிஹெச்எஸ்எலோட நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் நீங்களும் ரீட் பண்ணினதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது முதற்கொண்டு கீழே லாஸ்ட் ஒரு 10 pages 20 pages கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ எப்படி இருக்கணும், ஸ்பெக்ஸ் போடாமல் இருக்கணும், ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு ப்ரௌசிங் கார்டில் கொடுத்து ப்ராப்பராக இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அவங்க அப்ளை பண்ணுறாங்க ரிஜெக்ட் ஆகிடும், என்ன ரீசனே தெரியாமல் போயிடும். ஆனால் ரிஜெக்ஷனுக்கான ரீசன் சொல்லுவாங்க பட் நமக்கு தெரியாமல் போயிடும். பட் அதான் நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணிட்டு, தமிழில் தான் எக்ஸாம்ஸ் இருக்குது. அடுத்து எம்டிஎஸ்க்கு 2023க்கான நோட்டிஃபிகேஷனுமே வரும். ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, செஷனை லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.